உலகெங்கும் உள்ள சினி இசை நேயர்களுக்கு வணக்கம். திரை பார்வை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். மாநாடு, இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். துபாயில் வேலை பார்க்குற சிம்பு நண்பர் பிரேம்ஜி கல்யாணத்துக்காக ஃப்ளைட்டில் கோயம்புத்தூர் வர்றார். வந்த இடத்துல மாநாட்டில் முதலமைச்சரை கொலை பண்ண திட்டம் போன்றவர் சதி கூட்டத்தை மாட்டிக்கிட்டு இவரே முதலமைச்சரை துப்பாக்கியால் சுடுறார். மாநாட்டுக்கு பாதுகாப்பு தான் போலீஸ்லாம் சிம்புவை சுட்டு கொண்டுறாங்க. அடுத்த காட்சியில் சிம்பு ஃப்ளைட்லேருந்து கண் முடிக்கிறார். நடந்தது கனவாக உண்மையான புரியலை. சுற்றி இருக்க யாருக்கும் எதுவுமே தெரியல. இவருக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. திரும்பவும் வர்றார், திரும்பவும் கொல்லப்படுறார், திரும்ப ஃப்ளைட்டில் கண்ணை முடிக்கிறார். ஸோ இந்த ஒரு நாள் மட்டும் திரும்ப திரும்ப வாழ்க்கையில் வருது. டைம் லோ பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது முதலமைச்சர் கொலை பண்ணுறதுலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அந்த முயற்சியில் வெற்றி பெற்றாரா அப்படிங்கிறது மீதி கதை. இதில் ஹீரோ அப்துல் காலிக் அப்படிங்கிற இஸ்லாமிய இளைஞராக சிம்பு நடிச்சிருக்கார். சிம்புனாலே ஹீரோயினை திறந்து லவ் பண்ணிட்டே இருப்பார், விரலில் ஸ்டைல் பண்ணுவார், பஞ்சு டேலாக் பேசுவார் அப்படின்லாம் சில இமேஜ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மொத்தமாக மாற்றி இந்த கேரக்டருக்கு தேவையான நியாயத்தை செஞ்சுருக்கார். கொஞ்சம் பொறுப்புணர்ந்து நடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஹீரோயின் கல்யாணி பிரியதர்சன், இவருக்கு படத்தை பெருசாக வேலை இல்லை. அப்புறம் சிம்பு நண்பர்களாக வரக்கூடிய பிரேம்ஜி, கருணாகரன், முதலமைச்சர் அறிவலகனாக எஸ் ஏ சந்திரசேகர், மந்திரி பரந்தாமனாக ஒய்வி மகேந்திரன், முதலமைச்சர் மகன் முகிலனாக சுப்பு பஞ்சு, தமிழ் வாணனாக வாவை சந்திரசேகர், இன்ஸ்பெக்டர் ஜவனாக மனோஜ் பாரதி, கொலையாளியாக அரவிந்த் ஆகாஷ், இப்படி எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனால் நடிப்பில் எல்லோரையும் ஓவர் டேக் பண்ணி கவனத்தை ஈர்த்தவர் ஏசிபி தனுஷ்கோடியாவர் எஸ் ஜே சூர்யா. இவர் பட்டையை கிளப்பியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம், தூள் கிளப்பியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். மறைந்த நடிகர் ரகுவரனுக்கு ஒரு சரியான மாற்றாக உருவாகி கொண்டிருக்கார் எஸ் ஜே சூர்யா. அந்த ரூட்லேயே போனால் ஒரு முன்னணி வில்லனாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த படத்துக்கு எடிட்டிங் பிரவீன் கேஎல், அவருக்கு நூறாவது படம், இசை யுவன் சங்கர் ராஜா, ரெண்டு பேரும் தான் வெங்கட் பிரபு பக்கபலமாக இருந்து இந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். யுவன் சங்கர் ராஜா இசையில் படத்தில் ஒரு பாடல் தான், ஆனால் ரீதிக்காரின் பல காட்சிகளில் கைத்தட்ட வைக்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கு. கதை திரைக்கரசன் எழுதி இயக்கியிருக்கவர் நம்ம வெங்கட் பிரபு. இவருக்கு மங்காத்தா படத்துக்கு அப்புறம் பிரியாணி, மாசு என்ற மாசுதாமணி, சென்னை 28 பார்ட் 2 போன்ற படங்கள் பெருசாக கை கொடுக்கல. இந்த படம் அவருக்கு ஒரு ரீஎன்ட்ரி அமைஞ்சிருக்கு. அவருக்கு மட்டும் சிம்புவுக்கும் ஒரு ரீஎன்ட்ரின்னு சொல்லலாம். முதலமைச்சரை கொலை பண்ணிட்டு அந்த பதவிக்கு வர துடிக்கிற கதை அநேகமாக இந்திய மொழிகள் எல்லாத்துலேயுமே பல தடவை வந்திருக்கு. ஆனால் இந்த வழக்கமான கதையை டைம் லூப் அப்படிங்கிற மேட்டர் உள்ளே கொண்டு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு திரைக்கதை அமைச்சிருக்கார் வெங்கட் பிரபு. இந்த படத்துக்கு திரைக்கதை அமைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். அதை ரொம்ப நல்லா செஞ்சுருக்கார். அதுக்காக நடிகர்களும் அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அதுலேயும் அந்த எஸ்கே சூர்யா, ஒய்வி மகேந்திரன், சிம்பு இடம்பெற்ற காட்சி ரசிகர்களை ரொம்ப கைது கழிக்குது. ஒவ்வொரு முறையும் எஸ்ஜே சூர்யா பெட்டில் எந்திரிக்கும் போதும் ரசிகர்கள் விசிலடித்து ஆரவாரம்ன்றாங்க. அதுலேயும் பொதுவாக வில்லன் ஹீரோவை கொல்லணும்னு துடிப்பான். இந்த படத்தில் வில்லன் ஹீரோவை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுறான். எஸ்ஜே சூர்யா பெட்டில் எந்திரிச்சு எப்படா சத்த அப்படின்னு புலம்பும்போது தேட்டரில் எல்லாரும் எகிரி குச்சி கைத்தட்டுறாங்க. இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்கள தீவிரவாதியாக தெரியக்கூடாது, அவங்க எல்லாருமே கெட்டவங்க இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் வெங்கட் பிரபு கதையோடு எங்கேயும் சொல்லியிருக்கார். அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லியிருந்தால் கொடி பிடிச்சி கூட்டமே வந்துடுவாங்க, அதனால் லைட்டாக சொல்லியிருக்கார். ஆனால் அந்த டைம் லூப் பிரச்சனை சிம்புக்கு ஏன் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு லாஜிக் இல்லாட்டியும் ஒரு காரணம்னு சொல்லியிருக்கார். ஆனால் எஸ்ஜே சூர்யாவுக்கு அதே டைம் லூப் பிரச்சனை எப்படி வருது அப்படிங்கிறத இதை ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். சிம்பு ரத்தம் கலந்தனால வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கலாம், நிறைய பேருக்கு அது புரியலை. மற்றபடி இந்த கதையில் எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப அருமையாக எல்லா பக்கமும் கவர் பண்ணி பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்க இந்த படம் இந்த ஆங்கில படத்தை காப்பி அடிச்சிருக்காரு, அந்த ஆங்கில படத்தையும் காப்பி அடிச்சிருக்கா சொல்லுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரே படத்தில் 4 இங்கிலீஷ் படம் பேர் சொல்லிடுறாரு. அதனால் அவர் அதனையும் அவரையும் குறை சொல்ல முடியாது. அதாவது டைம் லூப் அப்படிங்கிற மேட்டரை மட்டும் ஆங்கில படத்தையும் எடுத்திருக்காரு, தவிர கதை முழுக்க முழுக்க அவர் தான் பண்ணியிருக்கார்.
அந்த விஷயம் நம்ம பாராட்டலாம். எல்லாம் ஓகே, பணம் எப்படி இருக்கு ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விறுவிறுப்பும் பரபரப்பும் நிறைந்த வித்தியாசமான ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ரசிகர்களை முழுமையாக திருப்திப்படுத்திய படம் தான் இந்த மாநாடு. இது போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள், விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்.